ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் டேர்ம் டூவில் எக்ஸைஸ் 4.2 க்வெஸ்சன் நம்பர் 7 தேர்ட் ரோமன் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் வித் கிவன் கண்டிஷன்ஸ். இதில் ஒரு 3 ரோமன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரோமன் பாருங்கள், ஆங்கிள் பி ஈக்குவல் டு 60 டிகிரி, ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி, அண்ட் பிஆர் ஈக்குவல் டு 7.8 சென்டிமீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். இப்போ ரஃப் டயக்ராமில் வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இந்த இங்கே பார்க்கும்போது ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன சைடு கொடுத்துருக்காங்களோ இதை தான் வந்து நம்ம பேஸாக எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ட்ரையாங்கிளோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஆர். அது வந்து அவங்க 7.8 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இதை வந்து மார்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி, ஆங்கிள் ஆர் 35, ரெண்டுமே அக்யூட் ஆங்கிள் தான். ஸோ நம்ம ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து போட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட ட்ரையாங்கிள். இங்கே பிஆர் அப்படிங்கும் போது இங்கே தான் கியூ இருக்கு. ஸோ ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி சொல்லியிருந்தாங்க, ஆர் வந்து 35 டிகிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஃபேர் டயக்ராம் போயிடலாம். ஸோ ஃபேர் டயக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் பிஆர் 7.8 சென்டிமீட்டர் ட்ரா பண்ண போகிறோம். 7.8ங்கிறது 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மீடியம் சைஸ் லைன் வந்து 7.5. அதுக்கப்புறம் நீங்கள் 3 லைன்ஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 7.8 கிடைக்கும். நான் ட்ரா பண்ணிட்டேன், இதுதான் 7.8. ஸோ பிஆர் 7.8 சென்டிமீட்டர். அடுத்து ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி சொன்னாங்களா. ஸோ நம்ம பியிலேருந்து 60 டிகிரி மார்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பியில் வந்து அந்த பாயிண்ட் நான் வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த லைன் வந்து இந்த லைன் மேலே வர மாதிரி, இந்த பேஸ் லைன் மேலே வர மாதிரி வைக்கணும். இங்கே இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து இந்த பேஸ் லைன் மேலே வர மாதிரி வச்சுக்கணும் கரெக்டாக. அப்போ தான் உங்களுக்கு ஆங்கிள் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ வச்சுட்டு 60 டிகிரி மார்க் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம நம்மளோட ப்ரொடெக்டரில் வந்து 60 டிகிரிக்கு ரெண்டு இடத்துல வருது, இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 60. அப்போ நீங்கள் இங்கே வர 60 மார்க் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு லைன் வந்து ஓப்பன் பண்ண மாதிரி கிடைக்கும். 60 டிகிரிங்கிறது அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் எப்படி இருக்கணும், க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்ம இங்கே தான் மார்க் பண்ணணும். ஓகே, இப்போது ஜாயின் பண்ணிடலாம் ஸ்கேல் யூஸ் பண்ணி. இது ஒரு ஆரோ போட்டுக்கோங்க. இப்போ ஆர்லேருந்து 35 டிகிரி மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரொடெக்டர் வந்து ஆரில் வச்சுக்கலாம். இந்த லைன் வந்து இந்த லைன் மேலே வர மாதிரி வச்சுட்டு 35 டிகிரி மார்க் பண்ண போகிறோம். அப்போ 35 டிகிரிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா 30க்கும் 40க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மிடில் லைன் தான் வந்து 35 டிகிரி. அப்போ இங்கே பார்க்கும்போது இங்கே ஒரு 30 to 40 வருது, பட் இது வந்து நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த சைடு தான் எடுத்துக்கணும். பாருங்கள், 30 இங்கே இருக்குது, 40 இங்கே இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் வரக்கூடிய அந்த மிடில் லைன் தான் வந்து 35. ஸோ இதுதான் நம்மளோட 35 டிகிரி. ஓகே, இப்போது ஸ்கேல் யூஸ் பண்ணி ஆரையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இங்கே ஒரு ஆரோ போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ட்ரா பண்ண இந்த ரெண்டு ஆங்கிள் லைன்ஸுமே வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணியிருக்கு. அந்த பாயிண்ட் தான் வந்து கியூ. ஓகே, ஸோ பி கியூ ஆர் அப்படிங்கிறத நம்மளோட ரிக்வயர்ட் ட்ரையாங்கிள். இங்கே நம்ம ஆங்கிள் மார்க் பண்ணிடலாம், 60 டிகிரி, இது வந்து 35 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் பாருங்க, ஆங்கிள் பி ஈக்குவல் டு 115 டிகிரி, ஆங்கிள் கியூ இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி, அண்ட் பி கியூ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு வருது. அப்போ இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்மளோட பேஸ். நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸ் வந்து பி கியூ 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து பி கியூ 6 சென்டிமீட்டர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆங்கிள் நம்ம மார்க் பண்ணும்போது இங்கே வந்து 115 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 115ங்கிறது அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிளை ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எங்கேருந்து ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கணும், பியிலேருந்து. ஸோ பியிலேருந்து இப்படி ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கியூவையும் இந்த லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட ட்ரையாங்கிள். ஸோ நம்ம இப்போ ஆங்கிள் மார்க் பண்ண போகிறோம். பி வந்து 115, கியூ வந்து 40 டிகிரி. பி கியூ இதுதான் வந்து ஆர். ஏன்னா இங்கே பி கியூ அப்படிங்கும் போது ஆர் வந்து நமக்கு இங்கே தான் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் போயிடலாம். ஸோ அதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு பேஸ் ட்ரா பண்ண போகிறேன். 6 சென்டிமீட்டருக்கு பி கியூ 6 சென்டிமீட்டர்.
நெக்ஸ்ட் நம்ம பியிலிருந்து ஆங்கிள் 115 வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரொடெக்டர் எடுத்தாச்சு. 115 அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா 110-க்கும் 120-க்கும் பிட்வீனில் தான் வரும். ஸோ நம்ம இந்த பாயிண்ட் மிடில் பாயிண்ட் வந்து பியில் வர மாதிரி வச்சுட்டு இந்த லைனுக்கு மேலே இந்த லைன் வர மாதிரி நம்ம வச்சுட்டோம். இப்போது 115 மார்க் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இது 115 அப்படிங்கிறது அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம இந்த சைட் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, அந்த சைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்யூட் கிடச்சிடும். ஸோ 115ங்கிறது இந்த பக்கம் வரணும். அப்போ இங்கே 115 அப்படிங்கிறது 110-க்கும் 120-க்கும் இந்த மிடில் லைன் தான் 115. ஓகே, பாருங்கள், 110 இங்கே இருக்குது, 120 இங்கே இருக்குது. அப்போ மிடில் லைன் அப்படின்னா இது தான். அப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம் 115. இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி பிஏயும் இந்த பாயிண்ட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் க்யூலேருந்து நம்ம 40 degrees எடுக்க போகிறோம். ஸோ ப்ரொடெக்டர் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம க்யூவில் வச்சுக்கலாம். 40 degrees அப்படிங்கும் போது அக்யூட் ஆங்கிள். அப்போ நம்ம இந்த சைடு வர மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு க்ளோஸ் பண்ண மாதிரி கிடைக்கும். இந்த பக்கம் 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ண மாதிரினா அப்டியூஸ் ஆங்கிள் தான் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம 40 degrees மார்க் பண்ண போகிறோம். 40 degreesனா பாருங்கள் இங்கே இருக்குது, இதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி க்யூவையும் இந்த பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த லைன் பாருங்கள் இங்கே போயிருக்கு, இதை நம்ம ஆரோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லைன் பாருங்கள், இந்த லைன் கூட மீட் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், திரும்ப ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, இங்கிருந்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணக்கூடாது. நம்ம இந்த லைன் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதாவது இங்கிருந்தே நம்ம ஸ்கேல் வந்து வச்சுக்கணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் அந்த லைன். ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், இங்கே யாரோ போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ரெண்டு லைனும் வந்து இந்த பாயிண்ட்ல மீட் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் தான் வந்து ஆர். பாருங்க, பி கியூ ஆர் அப்படிங்கிறது நம்மளோட ரிக்குவயர்ட் ட்ரையாங்கிள். இப்போ பியிலிருந்து நம்ம 115 மார்க் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்ம இங்கே எழுதிக்கலாம், கியூலேருந்து 40 degrees எடுத்தோம், அதையும் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் பாருங்க, ஆங்கிள் கியூ 90 degrees, ஆங்கிள் ஆர் 42 degrees, அண்ட் கியூ ஆர் ஈக்குவல் டு 5.5 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 angles ஒன் சைடும் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்க சைடு தான் வந்து நம்ம பேஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ரஃப் டைக்ராமில் வந்து நம்ம ட்ரையாங்கிளோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூஆர் 5.5 centimeter கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் கியூல இருந்து 90 degrees எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, 90 degreesங்கிறது என்னதுன்னா ரைட் ஆங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள்னா நமக்கு எப்படி வரும், எல் ஷேப்பு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ரைட் ஆங்கிள். கியூல இருந்து நம்ம ரைட் ஆங்கிள் வர மாதிரி ஒரு லைன் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஆரையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ரிக்குவயர்ட் ட்ரையாங்கிள். இங்கே வந்து கியூஆர் அப்படிங்கும் போது நமக்கு இங்கே தான் பிங்கிற பாயிண்ட் இருக்கு. அப்போ இங்கே வந்து நம்ம பிங்கிற பாயிண்ட் வந்து எழுதிக்கலாம். இப்போ ஆறுலேருந்து அவங்க 42 degrees சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இதான் நம்மளோட ரஃப் டைக்ராம். இப்போ ஃபேட் டைக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக பேஸ் வந்து கியூஆர் 5.5 centimeter வர மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். 5.5 அப்படிங்கிறது 5-க்கும் 6-க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மிடில் லைன். அப்போ கியூஆர் வந்து 5.5 centimeter இருக்குது. இப்போ கியூவில் இருந்து நம்ம 90 degrees எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரொடெக்டர் எடுத்துக்கலாம், அதை கியூவில் வச்சுக்கலாம். அந்த மிடில் பாயிண்ட் கியூவில் வரணும். இந்த லைனுக்கு மேலே இந்த லைன் வர மாதிரி நம்ம வச்சுட்டு 90 degrees மார்க் பண்ண போகிறோம். 90 degrees பாருங்கள் இங்கே இருக்குது, மார்க் பண்ணிட்டோம். இப்போ கியூவையும் இந்த பாயிண்ட்டையும் வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆறுலேருந்து 42 degrees எடுக்க போகிறோம். அப்போ 42 degrees அப்படிங்கிறது வந்து அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா க்ளோஸ் பண்ண மாதிரி வரும். ஸோ நம்ம இந்த சைடு வர மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ 42 அப்படிங்கும் போது 40-க்கும் 50-க்கும் மிடில் வரப்போகுது. அப்போ 40ங்கிற இந்த லைன் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு நம்ம 2 lines கவுண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 42 degrees வந்து கிடச்சிடும். ஓகே, 40-க்கும் 50-க்கும் நடுவில் 42 வரும் நமக்கு தெரியும். அப்போ 40 இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் நம்ம விட்டுறணும். விட்டுட்டு ஒரு 2 lines கவுண்ட் பண்ணணும். அப்போது இங்கே வந்து நமக்கு கிடச்சிருக்கு, இதுதான் 42 degrees. இப்போது ஸ்கேல் யூஸ் பண்ணி ஆரையும் இந்த பாயிண்ட்டையும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டும் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் ஆரோ போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து இந்த ரெண்டு லைனும் ஒரு பாயிண்ட்டில் வந்து மீட் ஆயிருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டு தான் பி. இப்போ கியூலேருந்து நம்ம 90 degrees எடுத்தோம், இதை மார்க் பண்ணிடலாம். ஆர் வந்து 42 degrees, அதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ பி கியூ ஆர் அப்படிங்கிறது நம்மளோட ரிக்குவயர்ட் ட்ரையாங்கிள். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.